ஹே காய்ஸ், திஸ் இஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம தம்பி வந்து ஒருத்தன் கேட்டிருந்தேன். ஸோ எனக்கு வந்து ஆண்ட்ராய்ட் கேம்ஸ் வந்து நான் பிசியில் விளையாடணும், ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிருந்தாப்புல. ஓகேங்களா? ஸோ ஆண்ட்ராய்ட் கேம்ஸ் பிசியில் விளையாடுறோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு சில இமுலேட்டர்ஸ் நிறைய இருக்குது. ஓகேங்களா? ஸோ அந்த இமுலேட்டர்ஸ் மூலமாக நீங்கள் விளையாடிக்க முடியும். ஸோ நீங்கள் இப்போ கூகுளில் சர்ச் பண்ணீங்க அப்படின்னா பெஸ்ட் ஆண்ட்ராய்ட் இமுலேட்டர்ஸ்னால் நிறைய இருக்குது. நீங்கள் சர்ச் பண்ணால் நிறைய வரும், பார்த்துக்கோங்க. ஓகேவா? பிசிக்கு உங்களுக்கு விண்டோஸ், மேக் எல்லாத்துக்குமே இருக்கும். ஸோ நீங்கள் தாராளமாக இது பண்ணிக்கலாம். ஸோ இதில் இது இப்போதைக்கு இருக்கிறதுல இதெல்லாம் வந்து உங்களுக்கு பெஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு சில இதெல்லாம் வந்து லோ எண்டுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும். ஓகேவா? ஸோ நான் இதுக்கு முன்னாடி எல்டி பிளேயர் யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் அது கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அதோட அதில் கொஞ்சம் அதில் ஒர்க் பண்ணிட்டுப்பாங்கல்ல அவங்க, ஏதோ சரியாக இது இல்லாமல் அந்த இது கொஞ்சம் ப்ராப்பராக கொஞ்சம் சரியாக ஃபங்க்ஷன் இல்லாமல் வந்துச்சு. அடுத்த அப்டேட்லாம் வரும்போது ரொம்ப சரியா அதோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இல்லை. ஸோ நான் அதனால் அதை விட்டுட்டேன். கேம் லூப்னு ஒரு இம்ப்ளேட்டர் இருக்குது, அது வந்து தனியாக ஒரு சில கேம்ஸுக்குன்னு அது பெட்டராக இருக்கும். ஓகேவா? மற்றபடி லோ எண்டுக்குன்னா நான் இப்போ ப்ளூ ஸ்டாக் நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க, பட் ப்ளூ ஸ்டாக் வந்து லோ எண்டுக்குன்னு இல்லை, அது ப்ராப்பராக ஒரு குறிப்பிட்ட இது இல்லை அப்படின்னா உங்களுக்கு செம லேக் இருக்கும். ஸோ உங்களோட பிசி ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்துக்கோங்க. மற்றபடி லோ எண்டு அப்படின்னா நீங்கள் ஒன்று எல்டி இம்லேட்டர் யூஸ் பண்ணுங்கள் இப்போதைக்கு, அப்புறம் மீமு இம்லேட்டர் யூஸ் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ நான் வந்து மீமு இம்லேட்டர் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது வந்து உங்களுக்கு ஃப்ரீ தான், கொஞ்சம் நீட்டாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? நீங்கள் இது கிளிக் இந்த மீமு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அஃபிஷியல் வெப்சைட்டே இருக்கும். எப்போவுமே எந்த ஒரு அப்ளிகேஷன் நீங்கள் டவுன்லோட் பண்ணாலும் டைரெக்டாக இங்கே டவுன்லோட் கொடுக்காதீங்க. உங்களுக்கு இங்கே ஆஃப்லைன் இன்ஸ்டாலர் இருக்குதா அப்படின்னு செக் பண்ணுங்கள். ஆஃப்லைன் இன்ஸ்டாலர் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் ஆஃப்லைன் இன்ஸ்டாலர் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது டைரெக்டாக உங்களுக்கு ஏபிகே ஃபைலில் சாரி உங்களுக்கு .exe ஃபைலாக டவுன்லோட் ஆயிரும். நீங்கள் அதை அதை அதுக்கப்புறம் இன்ஸ்டால் பண்ண பாருங்கள். எப்போவுமே ஆன்லைனில் நிறைய ஃபைல்ஸ் இன்ஸ்டால் பண்ணாதீங்க. நான் ஒரு சில ஃபைல்ஸ் வந்து ஆன்லைன் அதில் ஒரு சில இதுலலாம் வைரஸ் அந்த மாதிரி கூட ஆகலாம். ஸோ அப்படி நிறைய இஷ்யூஸ்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி ஆஃப்லைன் இன்ஸ்டாலர் இருக்குன்னா பாருங்கள். அப்படி இருக்குன்னா ஆஃப்லைன் இன்ஸ்டாலரே டவுன்லோட் பண்ணுங்கள் ஷுவராக. ஓகேவா? ஸோ இது ஆஃப்லைன் இன்ஸ்டாலரெலாம் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறமா நீங்கள் இந்த இன்ஸ்டால் பண்ணுங்கள். இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு மீமு இம்லேட்டரு உங்களுக்கு ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். மீமு இம்லேட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது நார்மலாக மீமுன்னு இல்லை, எல்லா இமுலேட்டருமே உங்களுக்கு பேசிக் தான். என்னென்னா உங்களுக்கு நார்மலாக உங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோன் எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுமோ அதே மாதிரி தான். நீங்கள் இதை ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு இதுலேயே வந்து உங்களுக்கு ஜிமெயில் லாகின் கேட்கும். நீங்கள் ஜஸ்ட் உங்களோட ஜிமெயில் லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு மொபைல் இருக்க மாதிரி இங்கே ப்ளே ஸ்டோர் அப்படிங்கிற இருக்கும். இங்கே நீங்கள் இங்கேயும் சர்ச் பார்லேயும் சர்ச் பண்ணிக்கலாம், இல்லைனா இங்கேயும் உங்களுக்கு ப்ளே ஸ்டோர் இருக்கும். ப்ளே ஸ்டோரில் போய் நீங்கள் உங்களுக்கு என்ன கேம்ஸ் வேணுமோ அங்கே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். எந்த கேம்ஸ் வேணாலும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். மோஸ்ட் ப்ராபப்ளி உங்களுக்கு மொபைலுக்கு உங்களோட இமுலேட்டருக்கு சப்போர்ட் ஆகக்கூடிய ப்ராப்பரான ஒரு சில கேம்ஸ் ஒர்க் ஆகும். ஒரு சில கேம்ஸ் வந்து இமுலேட்டர்ஸுக்கு வந்து சப்போர்ட் ஆகாமல் கிராஷ் கூட ஆகும். ஸோ அதுவும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இப்போதைக்கு நம்ம சேனலில் விளையாடிட்டுருக்க ஒரு சில கேம்ஸ் தான், அதுவும் கொஞ்சம் கேம்ஸ் வந்து ரொம்ப நாள் விளையாடாதனால வேறு வேறு சின்ன சின்ன ஸ்டோரி கேம்ஸ்லாம் விளையாடாதனால அதெல்லாம் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ ஒரு சில இதெல்லாம் முடிச்சிட்டோம், அதெல்லாம் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இப்போதைக்கு மோஸ்ட் ப்ராப்ளம் நம்ம இந்த கேம்ஸ் விளையாடிட்டுருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து நீட்டாகவே ஒர்க் ஆகிட்டுருக்கேன். நான் ரீசெண்டாக இதில் நம்ம பப்ஜி அந்த இதெல்லாம் எதுவும் ட்ரை பண்ணல, ஏன்னா அது எதுவும் பேனு அதெல்லாம் நான் முன்னாடி விளையாடிட்டு இருந்தேன். இப்போ அந்த கேம்ஸ் பெருசாக விளையாடுறதுனால அது எதுவும் செக் பண்ணல. மற்றபடி வேறு இந்தந்த கேம்ஸ்லாம் விளையாடிட்டுருக்கேன். இதெல்லாம் உங்களுக்கு சூப்பராக வேறு லெவலில் ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லலை. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இமுலேட்டர் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் ஒருவேளை உங்களுக்கு கீஸ் ஏதாவது செட் பண்ணிக்கணும் அப்படின்னாலே உங்களுக்கு எல்லா இமுலேட்டர்லையும் இப்படி ஆப்ஷன் இருக்கும். ஓகேவா? நீங்கள் இப்படி ஏதாவது இந்த மாதிரி ஆரோ இருக்கும், இதை கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு இங்கே நிறைய ஆப்ஷன் கேட்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கீ மேப்பிங்னு இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் கீ மேப்பிங். கீ மேப்பிங்கை கிளிக் பண்ணால் உங்களுக்கு காமிக்கும் எந்தெந்த ஆப்ஷன் உங்களுக்கு பட்டன்ஸ் எங்கெல்லாம் இருக்கோ அங்கே நீங்கள் அந்த பேஜ் போனதுக்கப்புறம் அந்த பட்டன்ஸ் சேவையானாலும் எடுத்து வச்சு உங்களுக்கு சேவ் கொடுத்தா போதும். அது சேவ் ஆயிடும், அதுக்கப்புறம் நீங்கள் கேம் விளையாடும்போது அதை ப்ராப்பராக நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் ஜஸ்ட்டு உங்களுக்கு எந்த உங்களோட டிவைஸோட ஸ்பெசிஃபிகேஷனை பார்த்து லோ எண்டுனா எல்டி இமுலேட்டர், மீமு இமுலேட்டர், இந்த மாதிரி இமுலேட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு இது வந்து நல்லாவே இருக்குது. நான் என் தரப்பில் யூஸ் பண்ணுறதுல இது இப்போதைக்கு நல்லா தான் இருக்குது. ஓகேங்களா? உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ உங்களோட இது ஹை எண்டாக இருக்குன்னா தாராளமாக ப்ளூ ஸ்டாக்லாம் கூட வச்சுக்கலாம், நல்லா நீட்டாகவே இருக்கும். ஹை எண்டுக்கு அது கொஞ்சம் ப்ராப்பராகவே இருக்கும், ப்ளூ லோ எண்டு கொஞ்சம் லேக் ஆகும் அப்படின்னு ஷுவராக இருக்கும் கண்டிப்பாக. சரியா சொல்லுவோம். ஸோ மற்றபடி வேறு ஏதாவது உங்களுக்கு தேவை அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் என்னால் முடிஞ்ச உதவி கண்டிப்பாக உங்களுக்கு பண்ணுறேன். மீண்டும் நம்ம இன்னொரு அற்புதமான வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுது உங்கள் டிஜே. மறக்காமல் வீடியோ முழுசாக பார்க்குறது மட்டும் இல்லாமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு முடிஞ்ச அளவு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். லவ் யூ ஸோ மச். டேக் கேர். ஷலோம். பை பாய்.